உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். அதிகார அரசியல்ங்கிற இந்த தொடரில் கடந்த காணொலியில் நம்ம வந்து மண்டல் கமிஷன் ஓபிசியினுடைய எழுச்சியை பற்றி பார்த்துருந்தோம். அதே போல் இந்த காணொலியில் ஒருவர் அதிகாரத்தை பிடிப்பதற்கும் பிடித்த பின்பதை தக்க வைப்பதற்குமான வேலைகளை வந்து எப்படிலாம் செய்கிறாங்க, குறிப்பாக ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய துணைக்கண்டத்தில் வந்து அதிகாரத்தை பிடிச்சாங்க, அதிகாரத்தை பிடித்ததுக்குமாக அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சி, அதாவது டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை வந்து அவங்க வந்து பின்பற்றினாங்க. அப்படிப்பட்ட டிவைட் அண்ட் ரூல் பாலிசியினுடைய ஒரு முக்கியமான அங்கம் தான் அயோத்தி அரசியல். அந்த அயோத்தி அரசியலை பற்றி பேச தான் இன்று நம்மோடு வீர விக்னேஸ்வர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓ, அயோத்தி அரசியல் இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பேன். 60 ஆண்டுகால பிரச்சனை வந்து முடிவுக்கு வருது, தீர்ப்புக்கு வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த அயோத்தி பிரச்சனை அப்படிங்கிறது முதல்ல எங்கேருந்து தொடங்குது, இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 1500லையா இல்லை 1800லையா, எப்போ எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. நம்ம தென்னிந்தியாவில் இருந்து ஒரு வடஇந்திய விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அதை நீங்கள் வடஇந்தியாவோட வரலாறோட சேர்ந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பெரும்பான்மையான படையெடுப்புகள் வந்து வட இந்தியாவில் வந்திருக்கு. அந்த படையெடுப்புகளால் அந்த மக்கள் வந்து நிறையா சஃபோர்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த பிரச்சனை வந்து பேசிக்கலி ஒரு சிவில் கேஸ், அது சிவில் விஷயம். இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு கிராமத்திலே இது ரெண்டு இடம்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சண்டை போடுவோம். அந்த மாதிரி ஒரு 2.77 ஏக்கர், அதாவது ஒரு 2.75 ஏக்கருக்கான ஒரு சிவில் டிஸ்பியூட் தான் அந்த விஷயம். ஓகே, நில உரிமை சார்ந்த பிரச்சனை. அந்த ஒரு கல்வெட்டுகளில் இது வந்து பாபர் அவர்கள் ஆட்சி காலத்தில் அவரோட ட்ரெஷரியிலிருந்து அதில் அவரோட ஆர்டர் மூலமாக கட்டப்பட்டதாக ஒரு கல்வெட்டு சொல்லுது. அவருடைய கருவூலத்திலிருந்து கட்டப்பட்டதா, அதனால அவரோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட விஷயம். ஆனால் அந்த பகுதி அயோத்தி அந்த சுற்றி பகுதிகளில் இணக்கமாக தான் அது போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னொரு கிளைம் என்ன பண்ணுதுன்னா, அந்த இடத்துல இன்னொரு தரப்பு வந்து கிளைம் பண்ணுறாங்க, இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த அந்த லோக்கலில் இருக்கிற ஒரு தரப்பினர் வந்து அந்த இடத்த கிளைம் பண்ணுறாங்க, ஒரு சிவில் டிஸ்பியூட்டாக அது ஆரம்பிக்குது. இல்லை பின்னால் கட்டினதுக்கு அப்புறம் பின்னாட்களில் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு கிளாஸஸ், அதாவது 1528 கட்டப்பட்ட ஸ்ட்ரக்சர் அது பவர் மசூதி. அதுக்கு வந்து 1853 தான் ஃபர்ஸ்ட் டிஸ்பியூட் வந்து ரெக்கார்ட் ஆகுது. சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆகுது அந்த இன்சிடென்ட் நடக்குது. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1857-8 இந்த காலங்களில், அதாவது சிப்பாய் புரட்சியை ஒட்டிய காலங்களில் அந்த இடத்த ஃபென்ஸ் பண்ணிடுறாங்க. எந்த டிஸ்பியூட்டட் லேண்டை வந்து ஃபென்ஸ் பண்ணிடுறாங்க, வேலி போட்டு அந்த இடத்துக்குள்ள யாரும் நுழையக்கூடாது, தடை வச்சிருக்காங்க, ஃபென்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் மசூதிக்குள்ள ஒரு பக்கம் இஸ்லாமியர்களும் கோயில் அந்த அந்த ஸ்ட்ரக்சருக்கு வெளியே இந்துக்களும் பூஜை நடந்துட்டே இருக்கு. இது வந்து ஒரு லோக்கல் இஷ்யூவா அந்த பகுதியில் மட்டும் இருக்கு, ஒரு வட்டார பிரச்சனையா, வட்டார பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஏன் இதை நான் சொல்றேன்னா, அயோத்திங்கிறது வந்து ஃபைசலாபாத் மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன நகரம், ஒரு 80,000 பேர் இருக்கிற ஒரு சின்னூண்டு நகரம். அது அப்படியே கடந்து வருது. எப்போ பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுக்குதுன்னா, 1949 வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு ராமர், ராம்லால்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், ஒரு குழந்தை ராமரை சிலையை கொண்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. அப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக ஜவஹர்லால் நேரு இருக்கார், யூபியோட சிஎம்ஆ வந்து கோவிந்த வல்லவ வந்திருக்கார். காங்கிரஸ்குள்ளே எப்போவுமே ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கும், ஒன்று நேரு தலைமையிலான சோசியலிஸ்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று கோவிந்த வல்லவ பந்த், ராஜேந்திர பிரசாத் போன்ற ஹிந்துத்வா ஃபோர்ஸஸ். நேரு வந்து டைரெக்டாக கடிதம் எழுதுறார், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு, நீங்கள் அதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்து மதவாதம், அவர் ஆரம்பத்துலேருந்து நேரு சொல்லுவார், மதவாதம் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது, அதை வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணிடணும், அதை வளர விட்டிங்கன்னா நீங்களும் நினச்சாலும் அடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதை மீறி ஒரு கட்டத்துக்கு மேலே கோவிந்த வல்லவ பந்த் அவரால் டிமாண்ட் பண்ண முடியல, அதாவது டிக்டேட் பண்ண முடியல. அந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு போகுது. 2010 வந்து அலகாபாத் ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் தராங்க, 60 ஆண்டுக்கு பிறகு அந்த ஜட்மெண்ட் தராங்க. அந்த ஜட்மெண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, 3 பார்ட்டிஸ்க்கு வந்து இந்த லேண்டு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று வந்து உத்தரப்பிரதேஷ், சன்னி ஒர்க்ஃபோர்ட்,
இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கான லேண்ட்ஸை வந்து பராமரிக்கிற போர்டு வாரியம்தான் பராமரிக்கும், அப்படி கொடுக்குறாங்க. அது போக இன்னும் ஒரு 1/3 லேண்டை வந்து நிர்மோகி அகோரான்னு சொல்லி அங்கே மகந்த்னு சொல்லி பூஜை பண்ணுவாங்க, அவந்த கிளானுக்கு தராங்க. தேர்டு வந்து ராம்லால ட்ரஸ்ட்டுக்கு தராங்க, அந்த குழந்தை ராமர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான விஷயம், அந்த லெடிகேஷனே குழந்தை ராமர் பேரில் போட்டிருப்பாங்க. அவர் குழந்தை மைனரு, அதுக்காண்டி நாங்கள் அதுக்கு நாங்கள் பெட்டிஷன் போடுறோம் அப்படிங்கிற பேர்லாம் போட்டிருப்பாங்க. அதனால அந்த லேண்டை மூணாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. இது இதை தொடர்ச்சியாக 2000 இதுக்கு இதை இதை எதிர்த்து மூணு பார்ட்டியுமே சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போனாங்க. அந்த அப்பீலில் 2019 நவம்பர் 10th ஜட்மெண்ட் வந்துச்சு. அந்த ஜட்மெண்ட்டில் வந்து என்டையர் லேண்டையும் கோயிலுக்கே, அதாவது ராம்லலா ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துடணும், இஸ்லாமியர்களுக்கு வந்து அயோத்திக்கு வெளியே லேண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் வந்துருச்சு. அதை தொடர்ந்து மத்திய அரசு வந்து அதுக்கான பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அதோட கேஸ் டீட்டெயில்ஸ். ஓகே சார், இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அயோத்தி எப்படி சார் ஒரு பொலிட்டிக்கல் டூலாக மாறுது? ஏன்னா அயோத்தி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அயோத்திக்கு முன்னாடி அயோத்திக்கு பின்னாடி அப்படின்னு ஒரு பாஜகவுடைய ஒரு பொலிட்டிக்கல் பவரை நம்ம சொல்லிடலாம். 1984 வெறும் 2 எம்பி சீட் வச்சுருந்தவங்க 2019 ஒரு 303 எம்பி சீட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அயோத்தியாவில் இப்போ உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன்லேயே 1991 இப்போ வரைக்குமே 2012 மட்டும்தான் பாஜக அந்த இடத்துல தோல்வி ஆயிருக்கு அந்த எம்எல்ஏ சீட்ல. இது பாஜக இது பொலிட்டிக்கல் டூலா எப்படி சார் மாறுச்சு, குறிப்பா பாஜகவுக்கு ஆதரவா? இப்போ இதே நேரத்தில் இன்னொன்னும் சேர்த்து சொல்லணும், அது என்னன்னா இஸ்லாமியர்களுடைய அரசியல் அதிகாரம் சரிவு கண்டதும் அந்த பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறமா தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க இந்திய அரசியல புரிஞ்சுக்கணும்னா, அதாவது முக்கியமா வட இந்திய அரசியல், இந்திய அரசு அதிகாரத்தை கைப்பற்றணும்னா உத்தரப்பிரதேஷ் தான் எபி சென்டர்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து உத்தரப்பிரதேசத்தை அதிகாரத்தை கைப்பற்றினா இந்திய அரசு இந்திய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம்னு சொல்லுவாங்க. அதுபோல் உத்தரப்பிரதேச அரசியலில் நீங்கள் கைப்பற்றணும்னா அயோத்தியை கைப்பற்றினா போதும். அது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் எபி சென்டராக இருக்கும். அப்படித்தான் 1949 அது ஒரு லோக்கல் இஷ்யூவாக இருந்தது. வந்து பிரதமர் நேரு அவர்களும் பிரதமர் ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவர்களும் அதை வந்து ஒரு ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூஸை வந்து அவங்க ரொம்ப அரசியல் முதிர்ச்சியோட இதை எப்படி அணுகணுங்கிறத அணுகி வந்தாங்க. ஆனால் பிரதமர் ராஜீவ்காந்தி காலங்களில் சில ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் பண்ணார். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியன்ஸ், அவங்களுக்கு இதில் இருக்கிற ஒவ்வொரு லூக் அண்ட் கார்னரில் என்ன பிரச்சனைன்னு தெரியும். இவர் வந்து வேறு ப்ரொஃபஷன்லேருந்து டைரெக்டாக பாலிடிக்ஸ் வந்தவர். இவர் என்ன பண்ணிட்டாருனா, சோசியலிஸ்ட் வந்து அந்த காலங்களில் பெரிய அளவில் எழுச்சி பண்ணி கிரவுண்டில் வந்து ரியாலிட்டி மாற்றிட்டுருக்காங்க. அப்புறம் பிரதமராக இருந்தாலுமே கீழே கிரவுண்டில் வந்து சோசியலிஸ்ட் பெரிய ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதை கவுண்டர் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இவர் வந்து தன்னை அவங்க இதுவரையும் காங்கிரஸ்காரங்க நாங்கள் ஒரு செகுலரிஸ்ட்டு ஒரு சோசியலிஸ்ட்டுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சோசியலிஸ்ட்டை சமாளிக்க முடியாமல் நான் ஒரு ஒரு சாஃப்ட் இந்துத்துவா எடுக்கிறாரு. ஏன் அதை சாஃப்ட் இந்துத்துவான்னு நான் சொல்கிறேன்னா, 1985 முதல் முதல்ல ராமர் அந்த லாம் அந்த செலை வச்ச இதை வந்து திறந்து விட்டது சலன்யாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை திறந்து விட்டது ராஜீவ்காந்தி தான். 1984 மேனிஃபெஸ்டோவை எடுத்து பாருங்க, அப்போ இருந்த பிஜேபியோட மேனிஃபெஸ்டோவில் ராமர் கோயில் கிடையாது. அவங்க 1984 மேனிஃபெஸ்டோவில் பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் ராமர் கோயில் கிடையாது. ராஜீவ்காந்தி திறந்து விட்டாருன்னா அது வரைக்கும் நுழையறதுக்கு இந்த தடையை நீக்கி திறந்து விட்டார். ஏன்னா அது சீல்டு, யாருமே உள்ள போக கூடாதுன்னு சீல் பண்ணியிருந்தது. எந்த மதம் சார்ந்தவங்களும் உள்ள போக கூடாது. சீல்டை வந்து இவர் வந்து திறந்து விட்டார். இது மூலமா வந்து அவர் இஸ்லாம் இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு அரசியல் எடுத்து எதுக்காண்டி இவர் அதை செய்யறாருன்னா, சாபானு கேஸில் வந்து இவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் நலிஃபை பண்றதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வர்றார். நான் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் போன கண்ணொலியிலே, காங்கிரஸோட ஓட் பேங்க் வந்து பிடிஎம் ஓட் பேங்க், பிராமின்ஸு முஸ்லீம்ஸு தலித்ஸு. இப்போ முஸ்லீம்ஸுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப நம்ம பண்ணி கொடுத்தோம், அந்த மாதிரி பிராமின்ஸ்க்கு இதை பண்ணி கொடுப்போம்னு சொல்லி, அதாவது அப்பர் காஸ்ட்டுக்கு இதை பண்ணி கொடுப்போம்னு சொல்லி இவர் இதை செஞ்சார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, பிளாக் கிளாஸ் ஆயிடுச்சு. முஸ்லீம்ஸும் இவரை நம்பலை. இவர் வந்து பாபர் மசீதை திறந்து விட்டுட்டாரு இந்துக்களுக்குன்னு சொல்லி இந்துக்களும் இவரை நம்பலை. ஏன்னா இவர் சாபானு கேஸில் வந்து நலிஃபை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ மூணுல ரெண்டுமே போச்சு. அப்போ ரெண்டுமே போயிடுச்சு. இதுதான் வந்து அவர் ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக். ஏன்னா முன்னாடி ரெண்டு பேர் இதை வந்து எப்படி அணுகுனாங்க, ஒரு இது வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு மக்களோட ரொம்ப சென்சிட்டிவ் பிரச்சனையை அணுகுனாங்க. இவருக்கு அந்த புரிதல் இல்லாமல் தன்னோட அரசுக்கு எதிரான அதிருப்தியை வந்து நிர்வாக ரீதியாக சந்திக்காமல் இவர் வந்து ஒரு
இன்னொரு ரூட் எடுத்தது வந்து அவருக்கே பிளாக்லாஸ் ஆயிடுச்சு. சார் அப்ப இது ஒரு ஆன்டி ராஜீவ் காந்தியா எடுத்ததுனாலதான் பிஜேபிக்கு ஒரு சப்போர்ட் வந்ததா, இல்ல பிஜேபி வந்து ஃபுல்லா ஹிந்துத்துவம் எடுத்துட்டாங்க? இல்ல, அந்த காலத்துல ராஜீவ் காந்தி அதை வந்து சும்மா மட்டும் செய்யல. அவர் அப்போ வந்து அப்பெல்லாம் ஒரே ஒரு சேனல் தான், நம்ம பொதிகை அந்த மாதிரி ஒரே ஒரு சேனல் தான். அந்த சேனல் தான் ராமாயணத்தை ஒளிபரப்பினார். அவர் தனக்கான ப்ரொஜெக்ஷனாக அதை செய்ய முற்பட்டார். வட இந்தியாவில் நான் வந்து ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை ப்ரொஜெக்ட் பண்ணி சோசியலிஸ்டை கவுண்டர் பண்ணுறதுக்கு நான் ஒரு ராமராஜ்யம் தரேங்கிற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணார். அவர் 1989 தேர்தல் பரப்புரையே வந்து அயோத்தியிலேருந்து தொடங்கினார். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி எந்த நிலைமையில் இருக்குதோ, இந்த இந்த பரிதாப நிலைக்கு அடித்தளமிட்டவர் ராஜீவ்காந்தி தான். அவர் ஒன்று நினச்சி பண்ணார், ஆனால் நடந்தது இன்னொன்று நடந்துருச்சு. ஏன்னா பிஜேபி அரசியலில் பிஜேபி பேசணும், இவர் போய் பிஜேபி அரசியலில் போ பேசணும்னு காங்கிரஸில் இருந்த சோசியலிஸ்ட்லாம் வெளியே போயிட்டாங்க. பத்தாவதுக்கு பிராமின்ஸும் பிஜேபியிட்ட போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சாஃப்ட் இந்துத்துவா பேசுகிறீங்க, பிஜேபி ஹார்ட் இந்துத்துவா பேசுவாங்க, அப்போ யார் நிற்பா? உங்களோட அவங்க தான் விட்டுருந்தா அவங்க அங்கே போயிட்டாங்க. அப்போது காங்கிரஸ் வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, 1985 ராஜீவ்காந்தி பேசுகிற வரைக்கும் இது மக்கள்கிட்ட எடுபடவே இல்லை. ஏன்னா பிஜேபியே காந்தியன் சோசியலிஸ்ட் தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி எல்லாம் ஹிந்துத்துவம் ஹிந்துத்துவான்னு பேசுகிறாங்க. நீங்கள் 1980 முன்னாடி இருக்க பிஜேபியோட கொள்கை முழக்கமாக இருக்கட்டும், வரைவுகள் எல்லாம் எடுத்து பாருங்களேன், அதில் காந்தியன் சோசியலிஸ்ட் தான் இருக்கும். எந்த இடத்துல ஹிந்துத்துவா பேசியிருக்க மாட்டாங்க. 84 மேனிஃபெஸ்டோலேயே நீங்கள் வந்து ராமர் கோயில் கட்டுவோங்கிறது மேனிஃபெஸ்டோலேயும் இல்லை. எல்லாத்துக்கும் இது அதிர்ச்சி தர தகவலாக இருக்கும். நீங்கள் 85 இவர் போய் இந்துத்துவா பேச போய் தான் பிஜேபி நீங்க எடுத்து ஆயுதத்தை எடுத்து உங்களே போட்டாங்க. சோ பிரதமரே பேசுறாரு, நம்ம பேச விடலாமா அப்படிங்கிற. இப்போ பிரதமர் வந்து பேசிட்டு பிரச்சாரத்தை போட்டு விட்டுட்டாரு. ரதத்தை எடுத்துட்டு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண போயிட்டாங்க. சார் அந்த பிரச்சாரம் பண்ண போகும்போது தான் சார் அந்த அத்வானி அவர்கள் கைது எப்படி நடக்குது, அதனால என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அரசியல்ல அத்வானி அவர்களுடைய கைது? இப்போ வந்து பிரதமர் அவர்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜியை வந்து பிஜேபி யூஸ் பண்ணிக்கிட்டு, நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஏன் அதை சொல்றேன்னா, நேரு அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் டாக்டிக்கலா ஜனசங்கத்தை வந்து 10% தாண்டே விட மாட்டாங்க, 7%க்குள்ளேயே தான் வச்சிருப்பாங்க. 1984 பிஜேபி வாங்கினது 7.7%. அது வரையும் பிஜேபி தன்னோட ஹிஸ்டரியில தனிச்சு நின்று 7% தாண்டினதே கிடையாது. அது ஒரு ஒரு செக்ல வச்சிருந்தாங்க. சீட்லன்னு பாத்தீங்கன்னா 50 தாண்டினதே கிடையாது. இவர் வந்து போய் சாஃப்ட் இந்துத்துவா பண்ண போய் தான் பிஜேபி ஹிந்து ராஜ்யம்னு பேசி அப்பர் காஸ்ட் ஓட்டை எடுத்து பிஜேபி வந்து 7% 11% 1989 எலெக்ஷனில் போகிறாங்க. இது ஃபஸ்ட்டு லீப் பிஜேபி. ஒரு 4% கூடுது, 3% 3.5% கூடுது. 1989 ஆட்சி அமையுது, விபி சிங் இவங்க 85 ஜெயிச்சு முதல்ல வெளியே இருந்து ஆதரவு தராங்க. அந்த பேக்ட்ராப்பில் ராமர் ஜென்மபூமி இஷ்யூவை எடுத்துக்கிட்டு செப்டம்பர் மாதம் 30 சோம்நாத்திலிருந்து அயோத்திக்கு யாத்திரை போகிறார் அத்வானி அவர்கள். அப்போது நாடு ஃபுல்லாக, அதாவது முக்கியமாக வட இந்தியா, அதாவது விந்திய மலைக்கு வடக்கு இருக்கிற பகுதிகளில் மிகப்பெரிய எழுச்சி இருந்தது உண்மை. ஏன்னா அதுக்கான களத்தை உருவாக்குனது ராஜீவ்காந்தி. அதை பயன்படுத்தி இவங்க வந்து யாத்திரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த யாத்திரை போக பீகாருக்கு போகிற வரையும் யாருமே தடுக்கலை. இடையில காங்கிரஸ் அரசு சிஎம்எல்ஸாக இருந்தாங்க, யாருமே தடுக்கலை. ஆனால் லாலு பிரசாத் யாதவ் வந்து சமஸ்டிபூரில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டார். சார் லாலு பிரசாத் யாதவும் விபி சிங் அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் ஆதரவு கொடுத்துருந்தாரு. மேலே மத்தியில் அவங்க ஆட்சி இருந்துச்சு. ஆஃப் த ரெக்கார்ட் சொல்கிறப்ப கூட சொல்லுவாங்க, அவங்க கட்சிக்காரங்களே சிலர் வந்து லாலு பிரசாத் யாதவ்கிட்ட வலியுறுத்தின மாதிரியும், நம்ம ஆட்சி அவங்களுக்கு மேலே ஆதரவு தராங்க, நீங்கள் அதனால அரெஸ்ட் பண்ணாதீங்க, பேசி அதை வந்து காம்ப்ரமைஸாக போங்கன்னு சொல்லி. ஆனால் அவரோட இது என்னன்னா, இது என் ஆட்சியில் நான் சிஎம், என்னோட மக்களுக்கு நான் பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் எடுத்த முடிவு. அதனால இந்திய அரசே கவுந்துச்சு. சார் அது அவர் லல்லு பிரசாத் யாதவ் வந்து எதனால இந்த முடிவு எடுத்தாரு? ஏன்னா இப்ப பீகார்ல பாத்தீங்கன்னா அவருடைய டாக்டிக்ஸ் என்னதான், மை பார்ட்டியா இருக்கு, முஸ்லிம்ஸ் யாதவா இருக்கு. ஒருவேளை ஒரு ஹிந்து எழுச்சி நடந்தா இது நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிடும், ஒரு ஆதரவு கிடைக்காம போயிடும், அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரா? நீங்க அடிப்படையில பாத்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் வந்து ஒரு சோசியலிஸ்ட். அவர் ஜெயபிரகாஷ் நாராயணனோட ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல இருந்து வர்றாரு. அவங்கள பொறுத்தளவுல ஓபிசிஸ், அதாவது உழைக்கும் மக்களோட முன்னேற்றம், அவர்களுக்கான இடஒதுக்கீடு, அவங்களுக்கான அரசியல் பங்கீடு, இதுதான் அவங்களோட கொள்கையாக இருக்கும். இவங்க பேசுகிற அரசியல் வந்து எலைட் கிளாஸுக்கு தான் அதிகாரத்தை தரும், இதனால எங்களுக்கு என்ன, இவங்க ஹிந்துன்னு பேசுகிறனால எங்களுக்கு இதனால எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அத்வானி அரெஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டாரு. அப்போ அவங்க மீடியாவில் கேட்குறப்ப கூட
கிருஷ்ணர் வந்து என் கனவுல சொன்னாரு அத்வானி வந்து அத்வானி அரெஸ்ட் பண்ண சொல்லி அப்படின்னு சட்டரிக்கலா பதில் சொல்லிட்டு போனாரு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அத்வானி அரசியல நாங்க பண்ண மாட்டோம், எங்க அரசியல தான் நாங்க பண்ணுவோம். அது அந்த புரிதல் வந்து கன்சிராமுக்கு இருந்துச்சு. அந்த 2.7 ஏக்கர்ல பாத்ரூம் கட்டணும்னு கன்சிராம் சொன்னாரு. இல்ல இது தப்பான ஸ்டேட்மெண்ட் தானே? இல்ல அவர் சொன்னாரு, அவரோட ஸ்டேட்மெண்ட் இல்ல. இது ரெண்டு பேருக்கும் பிடிக்காது இல்லையா? இந்துக்களுக்கும் பிடிக்காது, இஸ்லாமியர்களுக்கும் பிடிக்காது இல்ல. அதுதாங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவரோட தாட்ல வந்து இது எனக்கான அரசியல் கிடையாது, தலித் மக்களோட எழுச்சிக்கு இது தேவைப்படாது, அந்த அடிப்படையில சொல்றாரு. இது சரி தப்புங்கிற இடத்துக்கு அவர் வரல. அவர் வந்து தேவையில்லை, இங்க கோயில் கட்டணும் மசூதி கட்டணுங்கிறது எனக்கு கிடையாது, என் தலித் மக்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, குடிசையில இருக்கிறான், ஒரு குறைஞ்சபட்ச கல்வி இல்ல, சுகாதாரமான நீர் இல்ல. அவர் நான் சொல்றது 80ஸ்ல சொல்றேன். அப்படி இது பத்தி பேசாம கோயிலா மசூதியான்னு பேசுறது என் அரசியல் கிடையாதுன்னு. கன்சிராம் எப்படி சிந்திச்சாரோ அதே மாதிரி லாலு பிரசாத் யாதவும் சிந்திச்சாரு. நான் சார்ந்த சமூகம் ஓபிசி மக்கள் வந்து தொல்லனா துயரத்துல இருக்கிறப்போ இந்த அரசியல் வந்து உழைக்கும் மக்களை பிரிக்கும், அதனால அத்வானி அரெஸ்ட் பண்ண சொல்லி கிருஷ்ணர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இப்போ அவர் அரெஸ்ட் பண்ண உடனே பிஜேபி வந்து இன்னும் வெகிமெண்டா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா படை வந்து அயோத்தி வரையும் போயிருச்சு. அங்க சிஎம் இருந்து முலாயம் சிங் யாதவ், அவர் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து 20க்கும் மேற்பட்டவர் வந்து ஸ்பாட் டெத்து. அவர் என்ன பண்ணாரு, இவர் சொல்றதுதான் சொன்னார், அங்க காகம் கூட பறக்க முடியாது, அயோத்தி அந்த மசூதி மேல காகம் கூட பறக்க முடியாது, ஆட்சி என் கண்ட்ரோல்ல இருக்கு, அங்க காகம் கூட பறக்க முடியாது அப்படின்னு அவரு சொன்னார் அங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கிரவுண்ட்ல வந்து பிரச்சனை வந்து ஹிந்துத்வா ஃபோர்ஸஸ்க்கும் சோசியலிஸ்ட் ஃபோர்ஸுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் ஆயிடுச்சு. இங்க பிரச்சனை வந்து சோசியலிஸ்ட் ஃபோர்ஸுக்கும் ஹிந்துத்வா ஃபோர்ஸுக்கும். இதுல என்ன நடந்துருச்சுன்னா, காங்கிரஸ்காரங்க பிளேயர் எல்லாம் ஆயிட்டாங்க. ஒன்னு இங்கிட்டு நிக்கணும், இல்ல இங்கிட்டு நிக்கணும், ரெண்டு பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்க முடியாம காங்கிரஸ் மாட்டிக்கிட்டாங்க. அந்த வீழ்ச்சியை தான் இன்னைக்கு வரையும் சரி பண்ண முடியல. இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து திருப்பி நேரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. சமீப காலமா அவரோட பேச்சு எல்லாமே நேருவோட சாயல் தெரியுது அதுல. ஏன்னா உழைக்கும் மக்களோட ரிசர்வேஷன்ஸ் பத்தி பேசுறாரு. 90 பேர்ல 3 பேர் தான் சென்ட்ரல் செக்ரட்டரிஸ்ல வந்து செக்ரட்டரியா இருக்காங்க, ஓபிசி எஸ்சி எஸ்டிஸ் அப்படின்னு பேசுறாரு. இதெல்லாம் வந்து நேருவோட சோசியலிஸ்ட் கொள்கை. எந்த இடத்துல காங்கிரஸ் தப்பு பண்ணச்சோ அதை சரி பண்ணணும்னு இப்ப முயற்சி பண்றாங்க. ஒரு 30-35 வருஷம் கழிச்சு இல்ல, இப்போ காக்கா கூட பறக்க முடியாது பாபர் மசூதி மேல அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாரி அப்புறம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இல்லையா, அது எப்படி நடந்தது? நீங்க 1991 மத்தியில வந்து நிறைய மாற்றங்கள் நடக்குது. விபி சிங் கவர்மெண்ட் கவுந்து அங்க வந்து சந்திரசேகர் கவர்மெண்ட் வருது. அப்பவே யூபியோட முலாயம் சிங் அதை வந்து ராஜினாமா பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு இங்க மெஜாரிட்டி கிடையாது, ராஜினாமா பண்ணிட்டார். அப்ப 91 தேர்தலில் சென்ட்ரல் பிஜேபி 120 சீட் வருது, 20% ஓட்டு வருது. மொத அவங்களோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் லீப் வந்து 91 எலெக்ஷன்ல 20% டச் பண்ணது. இதுதான் வந்து ஒரு பெரிய லீப். 7% இந்த கட்சி ஒரு 6-7 வருஷங்களில் வந்து 20% வந்திருக்குன்னா ஒரு பெரிய லீப். ஓகே, அப்போ இதனால ஆளுங்கட்சியாக மாறலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை? இல்லை, ஆல் இண்டியா லெவலில் 20% எந்த கட்சியுமே ரீச் பண்ணலை காங்கிரஸை தவிர. இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைக்கு பிஜேபி வந்து நீங்கள் தேசிய கட்சி அறியப்படுதுன்னா அதுக்கான விதை போட்ட இடம் வந்து 91. அப்போ உத்தரப்பிரதேசில் முலாயம் சிங் யாதவ் வெளியே போயிட்டாரு. பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, முலாயம் சிங் யாதவை கவுண்டர் பண்ணுறதுக்குன்னு அதே பகுதியை சேர்ந்த லோது கம்யூனிட்டியை கண்ட சேர்ந்த கல்யாண் சிங் வந்து சிஎம் ஆகுது. அவர் ஒரு ஓபிசி, அவர் ஒரு சிஎம்மாக இருக்கிறப்போ பாபர் மசூதி இடிக்கப்படுது. இந்த இடிப்பு வந்து தேசிய அளவில் சர்வதேச அளவிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது. இது வந்து பாரதிய ஜனதாவை அடுத்த கட்டத்துக்கு, அவங்களோட அரசியல் எழுச்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. சரி, இப்போ ஹிந்துத்வா ஓட்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்டாக பிஜேபி பக்கம் போயிருக்கும், ஆனால் அதே மாதிரி இதை பிடிக்காத இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் பக்கம் போயிருக்கணும் இல்லையா? இல்லை, காங்கிரஸ் தான் வந்து 89 எலெக்ஷனுக்கு அப்புறமே பிளேயரே கிடையாது யூபி பீகாரில். நம்ம உத்தரப்பிரதேஷ் பீகார் பற்றி தான் பேசுகிறோம். உத்தரப்பிரதேஷ் பீகாரில் வந்து ஒன்று சோசியலிஸ்ட்டு, இன்னொன்று ஹிந்துத்வா. தேசிய அளவுல அடுத்த கட்டத்துக்கு பிஜேபி வருது. என்ன வருதுன்னா, நம்மளோட ஸ்டாச்சுரேட் பீரியட் இது பண்ணிட்டோம், அடுத்து வந்து கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி 98 எலெக்ஷன்ல வாஜ்பாயை முன்னிறுத்தி அத்வானி போன்றவர்களை
ஒரு ஹார்ட் ஃபேஸ் இல்லாமல் ஒரு வாஜ்பாயை முன்னிறுத்தி இந்தியா ஃபுல்லாக கூட்டணி வச்சு. நீங்கள் 98 ரெண்டு விஷயம் நடந்துச்சு தேசிய அரசியலில். ஒன்று வந்து ஜனதாதளம் வந்து ஃப்ராக்மெண்ட் ஆச்சு, லாலு பிரசாத் தனியாக கட்சி ஆரம்பித்தார். 93 முனாயம் சிங் அதை தனியாக கட்சி ஆரம்பித்தார், தேவிலால் தனியாக கட்சி ஆரம்பித்தார். அப்படி எல்லாருமே ஃப்ராக்மெண்ட் ஆன உடனே எல்லா உடஞ்ச கட்சிகளோடையும் பிஜேபி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போது பிஜேபி வந்து காங்கிரஸ்க்கு ஒரே ஆல்ரெடி நாங்கங்கிறத வந்து நிறுவ ஆரம்பிச்சிட்டாங்க 98. அப்போ வந்து அவங்க கூட்டணி கட்சிகளோட பலத்தில் 5% ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி 96 160 ஜெயித்தாங்க. 1998 வந்து 182 ஜெயித்தாங்க வித்து 25% ஓட்டு. இந்த கூட்டணி அலை போயிடுச்சு, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆட்சியை பிடிச்சி அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, 2004 எலெக்ஷனில் வந்து இந்த ஓட்டு குறையுது, ஓட்டும் குறையுது, ஒரு 40 குறையுது, 182 139 குறையுது. முதல் ஆளும் அந்த காலத்தை முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 10 இயர் முழுசாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 2004 வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து இழக்குது பிஜேபி. அதுமாரி நமக்கெல்லாம் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி எப்பப்பெல்லாம் லெஃப்ட் ஆஃப் சென்டராக இருக்கப்போ மக்கள்கிட்ட பாப்புலராக இருக்கும். அது மாதிரி யூபிஏ கவர்மெண்ட் ஒரு லெஃப்ட் ஆஃப் சென்டர் கவர்மெண்ட். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, 100 நாள் வேலை திட்டம், ஆர்டிஐ அப்படின்னு நிறையா மக்கள் பாப்புலரிஸ்டி ஸ்கீம்ஸு, இப்போ சித்தராமையா செய்கிறாருல, அந்த மாதிரி நிறைய பாப்புலரிஸ்டி ஸ்கீம், அன்னபாக்கிய திட்டம் அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றாருங்க. அது மாதிரி ஒரு பாப்புலரிஸ்டி ஸ்கீம்ஸை வந்து யூபிஏ ஒன்று கொடுத்துச்சு. அதனால தான் 2வது தடவை ஜெயிச்சு 200 சீட்டுக்கு மேலே ஜெயித்தாங்க. தேர்டு அந்த 2 UPA 2 வந்து அவங்க வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டர்லேருந்து ரைட் ஆஃப் சென்டருக்கு போயிட்டாங்க. அவங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாமே எஃப்டிஐயில் வந்து ரீட்டெயிலில் எஃப்டிஐ கொண்டு வர்றது, அந்த மாதிரி அவங்க போனதுனால அவங்களோட கோர் ஓட் பேஸ் வந்து ஃப்ராக்மெண்ட் ஆச்சு. சில்லறை வர்த்தகத்தில் வந்து அந்நிய முதலீட்டை கொண்டு வந்தாங்க, நிறைய அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு. நீங்கள் எப்போ நீங்கள் வரலாற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரைட்டாக ஷிஃப்ட் ஆகுறப்போ பிஜேபி தலையெடுத்துரும். ஏன்னா உங்களை விட ரைட்டை வந்து பிஜேபி நல்லா பண்ணுவாங்க, அவங்க கோர் ரைட்டாக இருக்காங்க. சரிண்ணா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிஜேபியை வந்து எல்லாம் ஹிந்துத்துவான்னு சொல்கிறீங்க, ஆனால் பிஜேபி பண்ணுறதுல வந்து எந்த ஹிந்துவும் இருக்கிற மாதிரி இல்லை, ஹிந்துத்துவாவும் கிடையாது. நான் வந்து பல ஹிந்து நூல்கள்லாம் படிச்சிருக்கேன், அவங்களுக்கும் ஹிந்துத்துவாக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. பாலிடிக்ஸை வந்து அவங்க பேசுறதை மட்டும் வச்சு பார்க்க முடியாது. பிஜேபி வந்து 20% ஓட்டிலேருந்து 2014 வந்து 31% ஓட்டு வந்திருக்காங்க. 2019 வந்து 37% ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஒரு 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாற்றம் இருக்குல்ல, 20 ஒரு 16% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, இதுதான் இந்த 16% ஓட்டு தான் பிஜேபி 5000 கொண்டு வந்திருக்கு. நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, இந்த 16% ஓட்டு கொண்டு வந்ததுக்கு அடிப்படை காரணமே ஒரு ஓபிசியை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறோம் ஒரு அப்பீல் தருது. அப்போது ஓபிசி லீடர்ஸே அடக்கி வாசிக்கிற மாதிரி ஒரு சூழலை வட இந்தியா பகுதியில் கொண்டு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு இம்பாக்ட் பண்ணுறது. செகண்ட் விஷயம் என்னென்னா, ஓபிசிஸை நிறைய பேர் மத்திய அமைச்சராகிறது. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு 27 ஓபிசிஸ் வந்து மத்திய அமைச்சராக இருந்தது எந்த கேபினெட்லேயுமே கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன கம்யூனிட்டிஸு, இப்போது யூபி பீகாரில் ஆன்டி யாதவ் பண்ணுவாங்க, ஆனால் பூபேந்தர் யாதவ் ராஜஸ்தானை சேர்ந்தவர், பூர்ணிமா தேவின்னு சொல்லி ஜார்க்கண்டை சேர்ந்தவர்னு மைக்ரோவாக அந்தந்த மாநிலங்களில் என்ன ஜாதி கேபினெட்டில் கொண்டு வரலான்னு சொல்லி சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி எல்லா கம்யூனிட்டியையும் உள்ளே கொண்டு வந்து ஹோல்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் வெறுமனே அரசியல் பேசுகிறதுனால எதுவும் நடந்துடாது, அவங்கள எம்போ பண்ணி அவங்கள வந்து உங்கள் ஃபோல்டுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு அதிகாரம் அளிச்சிங்களா. இன்னைக்கு காங்கிரஸில் இருக்க என்ன பிரச்சனைனா, பிஜேபி வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஓபிசிஸை அக்காமடேட் பண்ணுறாங்க, அவங்களோட பார்ட்டி செக்ஷன்லேயும் அக்காமடேட் பண்ணுறாங்க, ஆட்சி அதிகாரத்துலேயும் அக்காமடேட் பண்ணுறாங்க. அதை ராகுல் காந்தி காங்கிரஸ்குள்ளே பண்ண நினைக்கிறாரு, அதை பண்ண முடியல. இந்த கிளாஸஸ் தான் அவருக்கு எண்ணம் இருந்தாலுமே செயல் வடிவம் பண்ணாதான் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். சரி, இப்போ அதேதான் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி, ராகுல் காந்தி அவர்கள் ஓபிசி வாக்குகளை வாங்குறதுக்காகத்தான் ஓபிசி மக்கள் இருக்கிற பெர்சன்டேஜுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாஜகவில் பார்த்தீங்கன்னா 27 ஓபிசி இருக்காங்க, 12 எஸ்சி இருக்காங்க, 8 வந்து எஸ்டி மினிஸ்டர்ஸாக இருக்காங்க, ஆனால் மீதி இந்த டோட்டல் இதில் ஒரு 32 வந்து இன்னும் ஃபார்வர்ட் கேஸ்டாக இருக்காங்க இல்லையா. இருந்தாலுமே இது இப்போ ஓபிசி மக்களுக்கும் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் அவங்க பாப்புலேஷன் அடிப்படையில் அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லை. ஒருவேளை இது 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஐஎன்டிஏ கூட்டணி செய்ய வாய்ப்பு இருக்கா? நீங்கள் ஐஎன்டி கூட்டணி வந்து பிஜேபியை டேக் ஆன் பண்ணுறது, முக்கியமாக வட இந்தியாவில் டேக் ஆன் பண்ணுறது வந்து அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. அவங்களுக்குள்ளே இப்போ யூபி பீகாரில் யூபியில் பொறுத்தளவில் எவ்வளோ தூரம் வந்து அகிலேஷ் யாதவ் வந்து காங்கிரஸோட அக்காமடேட் ஆவாங்கன்னு தெரியாது. 2017 ரெண்டு பேர் சேர்ந்து நின்னாங்க. ஏன்னா சமாஜ்வாதி பார்ட்டி அடிப்படையிலே சோசியலிஸ்ட் வந்து காங்கிரஸ் எதிர்ப்புலேயே வளர்ந்தவங்க. அவங்க நீங்கள் தலைவர்களை ஈஸியாக சேர்த்துடலாம், ஆனால் தொண்டர்கள் கீழே சேர மாட்டாங்க.
50 வருஷமா ஒருத்தரோட சண்டை போட்டே இருந்துட்டு திடீர்னு கூட்டணிங்கிறது வந்து அது ஜெல் ஆகாது. அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து வட இந்தியாவில் வந்து காங்கிரஸ் எதிர்கொள்ளும். அந்த கோர்ஸ் ஆஃப் டைமில் வந்து தான் தெரியும் அது வந்து ஜெல் ஆகுதா ஆகலையா அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடியும் ஜேடியும் டக்குன்னு ஜெல் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா. ஆனால் சமாஜ்வாதியும் பிஎஸ்பியும் சேர்ந்தாங்க, மாயாவதியும் அகிலேஷும் சேர்ந்தாங்க, ஆனால் ஜெல் ஆகலை. ஏன் ஜெல் ஆகலை? இந்த இது ஜெல் ஆகுது, அங்கே ஜெல் ஆகலைன்னா இவங்க ஆல்ரெடி ஒரே பார்ட்டியில் இருந்தவங்க, நிதீஷும் லாலுவும் ஜனதா தளங்கிற ஒரே கட்சியில் இருந்து வளர்ந்தவங்க. லாலு சிஎம் ஆகிறதுக்கு நிதீஷ் தான் வேலையை பார்த்தாரு. ரெண்டு பேரும் ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு, அரசியலுக்கு வராங்க, அதிகாரத்துக்கு வராங்க, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா இருந்தவங்க. அப்போ வந்து பிரிஞ்சு போகிறாங்க, திருப்பி சேர்றது ஜெல் ஆயிடுது. ஆனால் ஆப்போசிட் ஃபோர்ஸஸில் இருந்துட்டு டக்குன்னு நீங்கள் ஒரு அரசியல் காரணத்துக்காண்டி சேர்ந்தீங்கன்னா ஜெல் ஆகாது. ஓகே சார், இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 7-8 மாத காலத்தில் வரப்போகுது சார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டி முடிக்க போகிறாங்க, இது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா எலெக்ஷன்ஸில்? கண்டிப்பாக. இப்போ வந்து பீகாரில் வந்து கேஷ் சென்சஸ் எடுத்திருக்காங்க. இந்த கேஷ் சென்சஸ் எடுத்து ஒரு மண்டல் பாலிடிக்ஸ் 2.0 தேசிய அரசியல் களத்துக்குள்ள வரனால, அது போக கர்நாடகா ஒரிசா மாநிலமும் விரைவில் அந்த டேட்டாஸை வெளியிட போகிறாங்க. இது வந்து ஒரு ஐஎன்டிஏ கூட்டணியோட தேர்தல் வியூகமாக இருக்கும் பட்சத்தில் பிஜேபி தன்னோட கோர் அஜெண்டாக்குள்ளே போய் இதை கவுண்டர் பண்ணலாம். ஒரு பக்கம் ஓபிசி எம்பவர்மெண்ட்னு சொல்லி அவங்களுக்கு மினிஸ்டேஜை கொடுத்து மைக்ரோவை ஒர்க் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் கமண்டலை கையில் எடுத்து இந்துக்களை பிரிக்கக்கூடாது, இந்துக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராமர் கோயிலை முன்னிறுத்தி பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு வந்து ஐஎன்டிஐ பார்ட்டி வந்து சோசியல் ஜஸ்டிஸு விபி சிங் அம்பேத்கர்ன்ட்டு இவங்களோட அரசியலை முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து அடுத்தடுத்த தேர்தலில் 29-34 வந்து டைரக்டாக ஃபோர்ஸாக சோசியலிசம் வெர்சஸ் இந்துத்வா அப்படிங்கிற ஒரு இரு துருவ அரசியலை நோக்கி தான் இது பயணிக்கும். ஓகே சார், பார்க்கலாம் சார் எந்த அஜெண்டா வெற்றி பெற போகுதுன்னு. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.